உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன இவ்வளவு கோவம் வருது உனக்கு? பாத்தேல அவள கைய நிஜமாலுமே கிழிச்சு விட்டுருக்காடி. சத்தியமா சொல்றேன், யமுனா அதை கிழிச்சு விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் அக்கா பத்தி எனக்கு தெரியாதா? நிச்சயம் யமுனாக்கா அப்படியெல்லாம் செய்யல. இன்னும் என்ன, கார்த்திக் சரியா அடிச்சாச்சு, அவங்க அப்பாவையும் அடிச்சாச்சு, இவ்வளவு மட்டும் இதுக்கு விட்டு வைக்கணும்? ஏண்டா எப்ப பார்த்தாலும் அடி தடின்னு போற? ஏண்டா நடிப்புக்காக ஒருத்தி கையை இவ்வளவு தூரம் கிழிச்சு விட்டுருக்கானா? அவ லேஸ் பட்ட ஆள் கிடையாதா? இப்ப இவ கார்த்திக் சார் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இவளை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படித்தான் டீல் பண்ணணும். வெற்றி, நீ கொஞ்சமாவது யோசிடா, இதுல வேற ஏதோ பிளான் இருக்கு. இப்ப போய் நீ இவ மேல கை வச்சன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? கோகிலாத்த கண்டிப்பா இவள வச்சே யமுனாக்கா மேல கேஸ் கொடுக்க வைப்பாங்க. அதுக்குதான் நம்ம முன்னாடியே 2 தடவை போலீஸ் சொன்னாங்க. அத நீ கவனிச்சியா? இதெல்லாம் எதுக்கு நீ நினைக்கிற? உன்னை டெம்ப் பண்ணதான். நீயும் இவங்க நினைக்கிற மாதிரி நடந்துகிட்டனா கண்டிப்பா பிரியா கேஸ் கொடுப்பான். யமுனாக்கா உள்ள போயிடுவாங்க, அதான் உனக்கு வேணுமா? அவங்க ஜெயிக்கணுங்கிறது தான் உன்னோட ஆசையா? சரி, அப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? பிரியாவுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் வெற்றி. ஏய், எனக்கு புரியலடி. ஏன் பிரியா கேஸ் கொடுக்கிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி நாம போய் கேஸ் கொடுத்தா? லூசாடி நீ. இவ மேல கேஸ் கொடுத்த என்ன ஆக போகுது? இவளே பணத்துக்காக நடிக்க வந்திருக்கா? இவள தூக்கி உள்ள வச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? இன்னொருத்தையும் நடிக்க வர மாட்டாளா? இவங்க கிட்ட இல்லாத பணமா என்ன? 1000 பேரை நடிக்க கூட்டிட்டு வருவாங்கடி. என்ன நீ பைத்தியக்காரத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்க? நம்ம கேஸ் கொடுக்க போறது பிரியா மேல இல்ல. அப்புறம் யார் மேல? கார்த்திக் சார் மேல. வணக்கம் சார். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் சார். இந்த வெற்றிக்கு இல்லாத ஹெல்ப்பா? சொல்லுங்க சார். எங்க அக்கா யமுனாவ அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக் சார் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எங்களை பிடிக்காதவங்க ஒரு பிளான் பண்றாங்க சார். நாங்க என்ன பண்ணாலும் அவங்க பதிலுக்கு ஏதாவது பண்ணி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுடுறாங்க சார். ஓ, இப்படிலாம் வேற பண்றாங்களா? அவங்க அக்கா ஹஸ்பண்ட கூப்பிட்டு இதான் விஷயம்னு சொல்லிட வேண்டியதானே? ஆனா நாங்க சொன்னா அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. நாங்க சொல்ல போறப்பெல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்து அவரு எங்க மேல கோபமாகிக்கிட்டே போறாரு சார். சொல்ல போனா சின்ன விஷயமா ஆரம்பிச்சது சார். ஆனா இப்ப அவரு எங்க அக்காவே வேண்டாம், வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்குது சார். அதுல சில தப்புகள் எங்க மேல இருக்குதான். ஆனா அது எதுவுமே நாங்களா பண்ண தப்பு கிடையாது, மத்தவங்க எங்களை பண்ண வச்ச தப்பு சார். பெரிய சதி திட்டமே போட்டிருக்காங்க போல இருக்குது. ஆமா சார், சதி திட்டமே தான். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணனும்? ரொம்ப சிம்பிள் சார். நீங்க கார்த்திக் சாரை வர சொல்லிடணும். இங்க வந்து நீங்க அவர்கிட்ட பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் சார். நாங்களும் கூட இருக்கோம் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.